சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பல ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இன்னைக்கும் பிரமிப்பா இருக்கு. அதுலயும் முக்கியமா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஸ்வஸ்திக் சிம்பல 4000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அதுல தெரிய வருது. இந்த ஸ்வஸ்திக் சிம்பலுக்கு என்ன மீனிங், எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிருக்காங்க, இது எங்க உருவாச்சு, இது போன்ற பல கேள்விகளுக்கு விடையை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வஸ்திக் சிம்பலுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்வஸ்திக் என்ற வார்த்தை இரண்டு சமஸ்கிருத வார்த்தையின் சேர்ப்பாகும். சு மற்றும் அஸ்தி சேர்ந்து தான் ஸ்வஸ்தி என்ற வார்த்தை உருவாச்சு. சு என்றால் நல்லது, அஸ்தி என்றால் இருக்குமிடம் என்று பொருள். நல்லது இருக்குமிடம் என்பதை குறிக்கவே ஸ்வஸ்திக் என்ற சிம்பிள் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு கூட பல பேர் வீட்டு வாசல்களுக்கு முன்னாடி இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை குங்குமம், அரிசி மற்றும் பூக்களை வச்சு செஞ்சிருப்பாங்க. இந்துவிசம்ல இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளோட நான்கு மூலைகளுக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் உண்டு. இந்த நான்கு மூலைகளை நான்கு வேதம்னு சொல்லுவாங்க, நாலு டைரக்ஷனை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க, நாலு யுகம் மற்றும் நாலு சீசனை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான சிம்பிளா கருதப்படுது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை யூஸ் பண்ணதுக்கான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கு. இந்த சிந்து சமவெளி நாகரிகமே தமிழர்கள் நாகரிகம் என்று நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அங்க கிடைச்ச ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸும் தமிழ்நாட்டுல கிடைச்ச சில ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸும் ஒத்து போகுது. சோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்களாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கும் தமிழர்களுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை பால்கன்ஸ்ல குறைஞ்சது 8000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. உக்ரைன்ல இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை செதுக்கி இருக்காங்க. அது 10000 பிசி ல இருந்து 13000 பிசி குள்ள இருக்கும்னு ஆர்கியாலஜி சொல்றாங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே மிக பழமையான ஸ்வஸ்திக் சிம்பிள் ஐஸ் ஏஜோட காலகட்டத்தோட முடிவுல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் சிம்பிளை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியால இருந்து உருவான பல மதங்கள்ல எல்லாத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பிளோட அடையாளம் காணப்படுது. ஜெயினிசம்ல ஸ்வஸ்திக் சிம்பிளோட நான்கு மூலைகளை மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை குறிக்கும் நான்கு கட்டங்களாக நம்பப்படுது. புத்திசம்ல ஸ்வஸ்திக் சிம்பிளை புத்தரோட காலடி தடமாகவும் அவரோட இதயமாகவும் கருதுறாங்க. உலகம் பிறந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. சில நாடுகள் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை சூரியனை குறிக்க யூஸ் பண்றாங்க. அமெரிக்க பழங்குடி மக்களும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நவாஜோ மக்கள் இந்த சிம்பிளை நோய்களை குணப்படுத்துவதற்கு யூஸ் பண்றாங்க. யூரோப்லயும் நார்த் அமெரிக்காலயும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை குட் லக்குக்கான சிம்பிளா யூஸ் பண்றாங்க. 19ஆம் நூற்றாண்டுல ஹிட்லரோட நாசி படை கூட இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை அவர்களோட ராணுவ உடையில யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் கோகோ கோலா மற்றும் பியர் பாட்டில்லையும் வர ஸ்டார்ட் ஆச்சு. யூரோப் மற்றும் அமெரிக்கால கூட அவங்களோட ஆர்மி பேஜ்ல இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிருக்காங்க. கனடால ஸ்வஸ்திக்கான ஒரு கிராமமே இருக்கு. யூஎஸ் ஆர்மியோட 45வது இன்வென்ட்ரி டிவிஷன்ல நாசி படை உதயம் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்வஸ்திக் சிம்பிளை யூஸ் பண்ணிருக்காங்க. நாசி படை இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை ஆரியர்களின் அடையாளமாக வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஆரியன் என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் தெரியல. அவங்க ஆரிய படையெடுப்பு என்ற ஒன்றை நம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த தியரி இப்ப போயின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாசி பீப்புள் என்ன நினைச்சாங்கன்னா, ஆரியர்கள் என்ற ஒரு பெரிய படை இந்தியால போய் மொத்த இந்தியாவையும் அடிச்சு அடிமையாக்குச்சுன்னு நம்பினாங்க. அதனால நாசி என்ற ஹிட்லர் படையும் அப்படி இருக்கணும்னு அந்த சிம்பிளை யூஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கும் உண்மைக்கும் மிக தொலைவு. ஆரியன் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் மரியாதைக்குரியவன் என்று பொருள். மரியாதை ஒருவர் மேல எப்ப வரும்னா அவரின் நன்னடத்தை பொறுத்தே வரும். அப்போ ஆரியன் என்றால் நன்னடத்தை உள்ள மனிதன் என்றும் பொருள் சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு தகப்பன் என்ற வார்த்தையும் தகப்பனார் என்ற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா தகப்பன் என்ற வார்த்தையின் இறுதியில் ஆர் சேர்த்தால் அது தகப்பனார் என்று மரியாதையாக கருதப்படும். அதுதான் ஆரியம், மரியாதைக்குரியவன். இப்படி இந்த நாசி படை ஸ்வஸ்திக் சிம்பிளை தப்பா புரிஞ்சு யூஸ் பண்ணதுனால யூரோப்பியன் யூனியன் இந்த சிம்பிளை பேன் பண்ணலாம்னு முடிவுக்கு வந்தாங்க. இந்துஸ் இந்த பேனை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் 5000 வருஷமா பீஸ குறிக்கிற சிம்பிளா இருந்து வருதுன்னு சொன்னாங்க. உலகம் முழுவதும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளோட மீனிங்க புரிய வைக்கணும்னு சொன்னாங்க. 2008 ஹிந்து ஜீவிஸ் லீடர்ஷிப் சப்மிட்ல பன்னெடுங்காலமா இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை யூஸ் பண்ணது பத்தி பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன பேசினாங்கன்னா, ஸ்வஸ்திக் சிம்பிள் மிக பழமையான ஹிந்து மதத்திற்கே உரிய சிம்பிள்,
பல ஹிந்து கோவில்கள் மற்றும் வீடுகள்ல கரப்பிடிச்சிட்டு வந்த சிம்பிள் அது. அது மட்டும் இல்லாம அக்கவுண்ட்ஸ் புக்ல எல்லாம் இத யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த கூட்டத்துல கலந்து கொண்டவங்களும் இத எவிடன்ஸோட ஒத்துக்கறாங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ண ஹிந்து மதத்திற்கே உரிய சிம்பிள்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நமக்கே தெரிஞ்சிருக்கும், பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாது. அப்போ உலகம் ஃபுல்லா பரவி இருக்க இந்த விடை தெரியாத மர்மமான சிம்பிள் யாருடையது? அது தமிழர்களுடையதா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.